இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஷோ சீரியலில் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து சண்டையை பெருசாக்கும் அப்படிங்கிற மாதிரி, எதுக்காக வந்து கதிரும் முல்லையும் அவங்க ஜெயிச்ச 10 லட்சத்தில், முன்னாடியே நம்ம பல தடவை பேசிட்டோம், 10 லட்சரூபா ஜெயிச்சா கையில் வந்து ஒரு 6.5 லட்சம் தான் கையில் வரும், டேக்ஸ் எல்லாம் போக மிஞ்சி போனால் 7 லட்சம் வரும்னு வச்சுக்கலாம். அதுவும் வந்து கொடுத்த பரிசு மாதிரி இடத்துலலாம் வந்து கொடுக்கும் போதே எடுத்துட்டு மிச்சத்துக்கு தான் செக்கே கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே என்னன்னா 10 லட்சமும் ரவுண்டாக வந்துருச்சு, வந்ததில் 5 லட்சரூபா வந்து நம்ம வீட்டுக்கான செலவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதாவது எங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுன்னு சொல்லிட்டு மூர்த்திட்ட கொடுத்துட்டு மிச்ச 5 லட்சத்தை வந்து கயல் பேர்லையும் பாண்டியன் பேர்லையும் 2.5 லட்சத்தை போட்டலாம் அப்படின்னு கொடுத்தாரு கதிர். இதை வந்து காமிக்கவும் செய்கிறாங்க ப்ரோமோவில். இதில் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அந்த நகையை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிற இவங்கெல்லாம் சேர்ந்து 5 லட்சரூபா எங்கள்கிட்ட தான் இருக்குல்ல, நீ எனக்கு கொடுத்த, ஆனால் நான் சொல்கிறத கேளு, அந்த 5 லட்சத்தில் வச்சு நான் உனக்கு நகையை எடுத்து நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு முல்லையோட அந்த தாளிச்சேனை திருப்பி கொடுத்துருந்துருக்கணும். ஆனால் அப்படின்னு கொடுத்த மாதிரி தெரியல. இதுக்கு நடுவில் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு என்ன ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு தெரியல. இப்போ உடனே எல்லாரும் வந்து அப்படியே வந்து நகையெல்லாம் போட்டுட்டு வந்து நிற்க, அதை பார்த்துட்டு எல்லாரும் நகையோட இருக்காங்க மினுக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்வதி கடுப்பாகி, என் புள்ள மட்டும் இப்படி நிற்கிறாளே கழுத்தில் கயிறோட வஞ்ச கயிறோட அப்படின்னு கோவப்படுறாங்க. இதை வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பம் என்ன செய்வாங்க அப்படின்னா, வந்து நாங்கள் முன்னாடியே வந்து முடிவு பண்ணிட்டோம், இந்த காசில் வந்து நகையை நாங்கள் திருப்பி தரப்போகிறோம், கூடவே ஒரு பவுன் செயின் ஒன்று எடுத்து தரப்போகிறோம் அப்படின்னு இதை எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதை வச்சு ஒரு 2 நாள் கதை ஓடினாலும் இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ வேற வழி இல்லாமல் என்ன பண்ணணும், இருக்க எல்லாத்தையும் வந்து வில்லன் வில்லி ஆக்கணும்னு, ஜனார்த்தனை வில்லன் ஆக்கிறது, மீனாவே முடிஞ்சால் வில்லன் வில்லி ஆக்கிறதுன்னு ஏதாவது காட்சிகள் வரப்போது. நீங்க நான் இப்ப சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு